அன்பு இறை சொந்தங்களே குளித்துறை மறை மாவட்டம் தேனறிவி மீடியாவின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஐந்தாம் வாரம் வெள்ளிக்கிழமை இன்று நமக்கு சிந்திப்பதற்காக தரப்படுகின்ற நர்செய்தி வாசகம் லூக்கா நர்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டிலிருந்து இருபத்தி ரெண்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் இந்த நர்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு நான் யார் என்ற கேள்வியை கேட்கின்றார் இதே பகுதியை ஒத்தமை நற்செய்தியாளரான மார்க்கும் மத்தேயும் சொல்லுகின்ற பொழுது செசரியா பிலிப் என்ற இடத்தில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கேள்வியை கேட்டார் என்று சொல்லப்படுகின்றது செசரியா ஃபிலிப் எங்கே இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்ற பொழுது செசரியா ஃபிலிப் என்று சொல்லக்கூடிய நகரம் ஹெர்மன் என்று சொல்லக்கூடிய மலை அடிவாரத்தின் அடியில் இருக்கின்றது இங்குதான் யோர்தான் என்று சொல்லக்கூடிய அழகிய நதி உருவாகின்றது அதாவது யோர்தான் நதியினுடைய முகத்துவாரத்தில் இந்த செசரியா பிலிப் என்ற நகரம் இருக்கின்றது இது பார்ப்பதற்கு ரொம்ப அழகான வளமான செழுமையான நகரமாக இருந்ததனால் கிமு முன்னூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு கிரேக்கர்கள் இந்த நகரத்திற்குள் புகுந்து அவர்களுடைய தெய்வமான பால் தெய்வத்திற்கு அழகான ஒரு ஆலயத்தை கட்டி வைத்திருந்தார்கள் பிறகு யோரோது மன்னன் உரோமியர்களிடம் இணைந்து அங்கு சென்று ஆக்கிரமித்து தனக்கு மிகவும் பிடித்தமான செஸ்ஸாருக்கு அழகான ஒரு வெள்ளை பளிங்கி கற்களாலான ஒரு ஆலயத்தை கட்டினார் இப்படி இந்த இடம் இன அதிகாரத்தை மத அதிகாரத்தை அரசியல் கலாச்சார பண்பாட்டு அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அழகிய ஒரு மாநகரமாக இருந்தது இந்த இடத்தில் வைத்துதான் இயேசு இரண்டு கேள்விகளை கேட்கின்றார் முதலில் மக்கள் என்னை யார் என்று சொல்கின்றார்கள் என்ற கேள்வியை கேட்கின்றார் அதற்கு பலவிதமான பதில்களை பெற்றுக்கொள்கின்றார் பிறகு நீங்கள் நான் யார் என்று சொல்லுகின்றீர்கள் என்ற கேள்வியை கேட்கின்றார் தம் மக்களுக்காக துன்பப்படவும் தம் மக்களை அன்பு செய்யக்கூடிய மெசியா என்ற பதிலே அவருக்கு பொருத்தமானதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இயேசு எனக்கு யார் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் தேவையின் நேரங்களில் மட்டும் பயன்படக்கூடிய ஒரு விற்பனையாளராக இயேசுவை நாம் பார்க்கின்றோமா நம்முடைய துன்பங்களிலும் பிரச்சனைகளிலும் மட்டும் இயேசுவை நாம் தேடுகின்றோம் என்றால் அது நமது சுயநலத்தின் உச்சம் கடவுளை எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பியிருந்த யோபுவைப் போல நாமும் இயேசுவை நம்பியிருப்போம் நேசிப்போம் இயேசுவை தலைவராக ஏற்றுக்கொண்டோம் என்றால் அவர் நீதியின் வழி நம்மை நடத்திவிடுவார் ஆசிரியராக ஏற்றுக்கொண்டோம் என்றால் மாசின்றி நமக்கு கற்பிப்பார் நண்பராக ஏற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய துன்பத்தில் துணை இருப்பார் ஜபிப்போம் எங்களுக்காக துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் உயிருடன் எழுப்பப்படவும் மனித அவதாரம் எடுத்த அன்பு இயேசுவை எல்லா வேளைகளிலும் எங்கேயும் உம்மை உணரவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்தாரும் ஆமீன்